வணக்கம் நண்பர்களே. நண்பர்களே, இந்த பட்டாவுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் இல்லைங்களா, அதுதான் இது. அந்த நாய் கடிச்சதுக்கு பாருங்க, இப்போ அந்த காயம் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்க, தையல் போட்ட இடமெல்லாம் ஓரளவுக்கு ஆறிடுச்சு, நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், தையல் வந்து பாருங்கள், இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் உள்ள இது வரைக்கும் இருக்குதுங்க, இது வரைக்கும் இதுலேருந்து இதெல்லாம் ஃபுல்லாக தையல் தான். இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சு பாருங்கள், இந்த இடத்துலையும் தையல் போட்டுங்கிறேன், இதுவும் தையல் தான், இதுவும் ஆறிடுச்சு. இது மட்டும் இல்லை, இது மட்டும் பிரச்சனையாக இருந்தால் கூட பரவாயில்ல. இங்கே பாருங்கள், இந்த கால் எவ்வளோ எந்த அளவுக்கு ஆயிருக்கு பாருங்கள். இந்த கால்கிட்ட இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல கிழிச்சது, இந்த இடத்துல கிழிச்சிருக்குது, இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் அப்படியே வெந்து போன மாதிரி ஆயிடுச்சு. அது என்ன பிரச்சனை ஆச்சுன்னு தெரியலையும், இந்த கால் ஃபுல்லாகவே கருப்பாக எப்படி இருக்கு பாருங்க, சுத்தமாக வெந்து போன மாதிரி கருப்பாகிடுச்சு அந்த கால். பாருங்க, இப்போ தெரியும் பாருங்க, இப்படி ஆயிடுச்சு. இப்போ இவ்வளவு டேமேஜ் ஆகியும், இவ்வளவு டேமேஜ், இது ரொம்ப டேமேஜ் தான் சேவல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்தம் ஃபுல்லாக கருப்பாக ரத்தம் கட்டிட்டு இருந்துச்சு. இந்த இடத்தமெல்லாம், இந்த இடத்துலையெல்லாம் கருப்பாக ரத்தம் கட்டிட்டு இருந்துச்சு. அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இவ்வளோ பிரச்சனை, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவ்வளோ பிரச்சனை, இது எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. பட்டா நல்லா இருக்குது பாருங்க, பட்டா நல்லா தெளிவாக இருக்குது, ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை விட்டோம்னா ஓடி போயிடும், அதனால் விட்றேன் பாருங்க, விட்டோம்னா ஓடி போயிடும், அதனால் அப்படி பிடிச்சி வச்சுங்க பாருங்க. இதுதான், ஒன்றும் இல்லைங்க. இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து டாக்ஸிம் இன்ஜெக்ஷன். இப்போ கூட பாருங்கள், ஒரு 1.5 ml இன்ஜெக்ஷன் பண்ணேன், இங்கே பாருங்கள், இன்ஜெக்ஷன் போட்டது சிரஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். இன்ஜெக்ஷன் இப்போவும் போட்டுட்டேன், ஒரு 3 நாள் தொடர்ச்சியாக டாக்ஸிம் இன்ஜெக்ஷனு. 1.5 ml நான் போட்டேன், நீங்கள் வந்து அவ்வளோ போடாதீங்க, 1 ml நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அதுக்கு ஏதாவது கொஞ்சம் ஓவர் டோஸ் மாதிரி தெரிஞ்சுன்னா அதுக்கு மாற்று மருந்து என்னால் கொடுக்க முடியும், அதுக்கு ரெடி பண்ணிடுவோம். அதனால் லிமிட்டானது வந்து 1 ml டாக்ஸிம் இன்ஜெக்ஷன் போடலாம். அதுக்கப்புறம் டாபிக் ஒரு ஸ்ப்ரே இது பண்ணணும், இன்னும் பண்ணலை, அதுக்கு ஸ்ப்ரே பண்ணணும். அப்புறம் இது சப்போஸ் கழிச்சல் இருந்துச்சுன்னா டெட்ராசைக்ளின் டேப்லெட், கழிச்சல் இருந்தால், கழிச்சல் இல்லை நார்மலாக இருக்குதுன்னா, இப்போ கழிச்சல் இல்லை, இதுக்கு நல்லாயிருக்கு சேவல். அப்புறமா ஒரு பாராசிட்டமல் வந்து ஒரு பாதி மாத்திரை போட்டால் போதும், 500 mg. அது எதுக்கு அப்படின்னா, கொஞ்சம் இந்த ஃபீவரை குறைக்கும், உடம்பு ஹீட்டை குறைக்கும், கொஞ்சம் வலியும் நல்லாயிருக்கும், வலிக்கும் அது நல்லாயிருக்கும், உடம்பு வலிக்கு. இதுதான் நல்லா, இப்போ பட்டா நல்லா இருக்குது. இனிமேல் இதை வந்து வீடியோ எடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா இப்போ கிளியர் ஆகிடுச்சு, பட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதனால் மறுபடியும் அடுத்த வீடியோவில் இதை காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இது மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் காமிக்கிறேன்னா, தயவுசெய்து அதை கேட்காதீங்க, இது எனக்கு கொடுத்துருங்கண்ணா, இது எனக்கு கொடுத்துருங்கண்ணா, நல்லபடியாக வச்சுக்கிறேன், பண்ணிக்கிறேன், நல்லா இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, தயவுசெய்து அந்த மாதிரி யாரும் பேசாதீங்க, கேட்காதீங்க, பொருளை கேட்காதீங்க தயவுசெய்து. எதுக்காக இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னா, அதை ட்ரீட்மெண்ட் பண்ணது என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன், அதை நீங்கள் தெரியாதவங்க கற்றுக்கங்க, தெரிஞ்சவங்க கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கன்றதுக்காக தான் அந்த வீடியோ போடுறது. இந்த மாதிரி பொருளுங்களை வந்து நான் வீடியோவில் காமிக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை. எதுக்காக காமிக்கிறேன்னா, இவ்வளோ பெரிய அடிப்பட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையாகி இப்போ நல்லா ரெடி ஆகிருக்குது அப்படின்னா, அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டும் அதுக்குண்டான எக்ஸ்பீரியன்ஸும் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால தான் நம்ம சொல்கிறோம். அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஒரு பொருளை காமிச்சிட்டாவே எனக்கு வேணும், எனக்கு கொடுங்க கொடுங்கன்னு கேட்குற வேலை யாரும் தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதை அப்படி பண்ணிங்கன்னா தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு விருப்பம் இல்லாத போயிடுறது. சரி நண்பர்களே, இதுதான் விஷயம். பாருங்கள், பட்டா சூப்பராக இருக்குது. மறுபடியும் இதை வந்து நம்ம வீடியோவில் காமிக்க மாட்டோம், ஏன்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கினீங்கன்னா போதும். இதுக்கு வந்து IG பெயின் மருந்துங்க, இதை சொல்ல மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ பெருசாக வீங்கி போய் அந்த பிளட்டே கருப்பாயிடுச்சு. இதுக்கு வந்து IG பெயின் மருந்து மட்டும்தான் போட்டேன், வேறு எதுவும் போடலை. இப்போ நல்லா இருக்குது. இன்னும் ஒரு 15 நாள் 20 நாள் ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் மறந்துட்டேன், ஈரம் படக்கூடாதுங்க.
சேவலுக்கு வந்து பாருங்க, இந்த இடமோ எந்த இடத்துலையுமே ஈரம் பட்டக்கூடாது. தண்ணி பட்டுடுச்சுன்னா சேவலை காப்பாற்ற முடியாது, ஏன்னா புண்ணாயிரும். புண்ணாயிடுச்சுன்னா அப்படியே புழு வச்சுக்கும், அதனால ஈரப்படாமல் பார்த்துக்கணும். அதனால நான் வந்து மேலே கூண்டில் போட்டு வச்சுன்னுக்குறேன், மேலே ரூமில் வந்து கூண்டில் போட்டு வச்சுன்னுக்குறேன், வெளியே விடக்கூடாது. மலத்துளி பட்டுடுச்சுனாலும் முடிஞ்சு புண்ணாயிரும். இதுதாங்க விஷயம். இந்த மாதிரி பொறுப்பாக பர்ஃபெக்டாக நம்ம பார்த்துக்கணும்னா எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் காப்பாற்றிடலாம். சின்ன பிரச்சனை கொஞ்சம் நடக்க முடியாத ஆயிடுச்சுன்னா அதே காப்பாற்ற முடியாமல் ஒரு சிலர் விட்டுறாங்க, செத்து போயிடுது. இவ்வளோ பெரிய பிரச்சனையிலிருந்து அதை காப்பாற்றி பாருங்கள், ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் சேவல். சரி நண்பர்களுக்கு.